வெல்கம் டு த சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது ரகசியமான காதல் எபிசோட் நம்பர் 3. உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏபி டைட்டன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆட்ஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீச் ரோட்டுக்கு மேலே நின்று அந்த சரௌண்டிங்கை அப்சர்வ் பண்ணுறாரு. ஆதியோட காலில் ஏதோ தட்டுப்படுது. என்னன்னு அவர் பார்வை தரையை பார்க்க அங்கே ஒரு ஐடி கார்டு, அதோட ரோப் தான் ஆதியோட காலில் பட்டு சிக்கிடுச்சு. கையில் எடுத்து பார்க்குறாரு. அவரோட பார்வையில் முதல்ல படுறது எஸ் பார்வதிங்கிற பேர் தான். ஆதி மனதில் பார்வதி எதிரொலிக்கிறது. மர்டர் நடந்த இடத்தையும் ஐடி கார்டு கிடக்கிற இடத்தையும் பார்க்குறாரு. ஒரு 30 to 50 டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆதி மனதில் தற்செயலில் மறந்து ஐடி கார்டு மிஸ் பண்ணிட்டாங்களா, இல்லை இங்கே நடந்த இன்சிடெண்ட்டுக்கும் இந்த ஐடி கார்டில் இருக்கிற மிஸ் பார்வதிக்கும் சம்மந்தம் இருக்குமான்னு யோசனையோடு சுற்றி பார்க்குறாரு. ரோட்டில் லேம்போஸ்டில் இருக்கிற சிசிடிவி கேமரா உடஞ்சி தொங்குது. ஷாம் அங்கே எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு ஆதி கிட்ட வராரு. ஆதி டக்குன்னு அந்த ஐடி கார்டை எடுத்து அவர் பாக்கெட்டில் வச்சுட்டு எதுவும் தெரியாத மாதிரி நிற்கிறாரு. ஷாம், ஆதி நான் கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் மீட்டிங்கு கிளம்புறேன்டா. ஆதி, இந்த மர்டர் பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுதா, அடுத்து என்ன பண்ண போகிற? ஷாம், மீட்டிங் ஆர்கனைஸ் ஆகிருக்குடா, அதை பொறுத்து தான் ஃபர்தராக ப்ராசஸ் ஆரம்பிக்க முடியும்டா. இறந்து போனது ரெண்டு பேருமே கான்ஸ்டபிள், ஸோ அஃபிஷியலாக தான் டேக் ஓவர் பண்ண முடியும். ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்த ஆதிக்கு ஐஸ்வர்யா கால் பண்ணுறா. பைக் மேலே சாஞ்சி கால் அட்டன் பண்ணுறாரு. ஆதி, ஹலோ. குரலில் காலை தென்றலில் வர குயிலை பார்க்க முடியலைன்ற ஒரு சின்ன வருதம் தெரியுது. ஐஷு, வாழ்க்கை, இந்த வாழ்க்கை அதை கவிதை புத்தகம் போல் வாசி, அதை கடைசி பக்கம் வரி நேசி. ஆஹா, உலகம், அடடா இந்த உலகம், இங்கே நிமிட நிமிடமாய் சந்தோஷம், மனம் நிறைய நிறைய உள்ளாசி. ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. தேங்க்யூ ஸோ மச், நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஐஷு, அப்படியா? ஆதி, நீ எனக்கு கிடச்சிருக்கல்ல. ஐஷு, ஹே பாய், நீ வச்ச ஐஸில் நான் உருகித்தான் போயிட்டேன்ப்பா. ஆதி சிரிக்கிறாரு. ஐஷு, என்னாச்சு, குரலில் ஒரு மாதிரி இருக்குது. ஆதி, ஐடி கார்டோட இங்கே வந்த அவர் தேடுற பொண்ணை பற்றி விசாரித்தேன், ரிசப்ஷனிஸ்டோட பதில் எல்லாம் சொல்கிறாரு. ஐஷு, இதுக்கு தான் வருத்தமா? ஆனால் என்ன கேட்டால் இது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஆதி எப்படி சொல்கிற? ஐஷு, அந்த ரேடியோ ஸ்டேஷன் போக தயங்கினவன் இப்போ பாரு, யாரோ ஒரு ஐடி கார்டை வச்சு உன்னை அங்கே கூட்டிக்கிட்டு போயிடுச்சு. நம்புடா, சீக்கிரமே அவங்கள நீ பார்க்கத்தான் போகிற. ஆதி, நான் நம்புகிறனோ இல்லையோ, ஆனால் நீ சொல்கிறத கேட்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கிது. திரும்பவும் சொல்லக்கூடாது, ஆனால் சொல்லாமல் இருக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச். ஐஷு சிரிக்கிறா. இப்படியே பாசிட்டிவ் வைப்ஸோட ஹாப்பியர். அப்புறம் லண்டனில் இருந்து யூஎஸ்க்கு கிளம்புறேன். அப்பாவோட கம்பல்ஷன், ஏதோ டாக்டரை மீட் பண்ணணுமா? அப்பா ரொம்ப நம்பிக்கையாக பேசினார் எனக்கு இந்த வீல் சேரில் இருந்து விடுதலை கிடச்சிரும்னு. அதை நம்பிக்கையோட போயிட்டு வா, எவ்ரி திங் வில் பி ஃபைன். ஐஷு, ஹோப். சரி, நான் கிளம்புறேன், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. ஆதி, பாய். ஆதி ஒரு ஸ்மைலோட ஃபோனை பாக்கெட்டில் வச்சுட்டு பைக்கில் ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் ஆகல, அவர் ஏதோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாரு. எவ்வளோ அடைச்சாலும் ஒரு அடி கூட நகர மாட்டேங்கிற மாதிரி பைக்கு ஸ்டார்ட் ஆகலை. அப்புறம் தான் ஃபியூல் டேங்கை செக் பண்ணுறாரு. ஃபியூல் இல்லை. ஆதி பைக்கை ஓரமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே பஸ் ஆட்டோ நிற்கிதான்னு பார்க்குறாரு. அதுக்குண்டான அறிகுறியே இல்லாமல் இருக்குது. ஆதி மனிதர் நல்ல ஏரியான்னு நடக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் தூரத்தில் ரோட்டோட அதர் சைடில் ஒரு பஸ் ஸ்டாம்ப் இருக்குது. ஆதி போகிற இடத்துக்கு பஸ் அங்கே தான் கிடைக்கும். நூன் டைம், பிஸி ரோடு, கேப் விடாமல் வெஹிக்கிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஆதி கிராஸ் பண்ண நிற்கிறாரு.
ஆல் ஆஃப் த சடனாக கொஞ்சம் தூரத்தில் ரோட்டோட அதர் சைடில் ஒரு பஸ் ஸ்டாம்ப் இருக்குது. ஆதி போகிற இடத்துக்கு பஸ்ஸு அங்கே தான் கிடைக்கும். நூன் டைம்ங்கிறதுனால பிஸி ரோடு, கேப் விடாமல் வெஹிக்கிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஆதி ரோடை கிராஸ் பண்ண நிற்கிறாரு. ஆல் ஆஃப் த சடனாக சூரியன் ரெஸ்ட் எடுக்க மேகங்களுக்குள்ளே போயிடுறாரு. தென் சட்டுன்னு காற்று அடிக்குது. ஆதி பின்னாடி இருந்து சைடு வாக்கில் ஒரு ஐஸ் வண்டி மணி அடிச்சுக்கிட்டு மெதுவாக போகுது. அதே நேரம் ஆதியோட பாதங்களுக்கு இணைய ஒரு ஜோடி பாதங்கள் அவருக்கு பக்கத்தில் வந்து நிற்கிது. யதார்த்தமாக கீழே பார்த்தவர் அந்த பாதங்களை பார்க்குறாரு. முன்னும் பின்னுமா ரோடை கிராஸ் பண்ண தடுமாறிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் அந்த சைடு பார்த்தா ஸ்டிக். ஆதியோட இதில் அவரைய அறியாமல் புன்னகைக்குது. ஒரு சின்ன பொண்ணு ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு நிற்குமே அந்த மாதிரி நிற்கிது. ஆதி மேலே நிமிந்து பார்த்து அவர் ஃபேஸை பார்க்குறாரு. அந்த ஐடி கார்டில் இருக்கிற பார்வதியோட ஃபேஸ் ஃப்ளாஷ் ஆகுது. ஆதி மனதில் இவங்க தானா, இவங்களை தானன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவருக்கு கால் வருது. அட்டன் பண்ணுறாரு. அதுக்குள்ளே அந்த பொண்ணு, அதாங்க நம்ம கதாநாயகி பார்வதி, வெஹிக்கிள் சவுண்டு கொஞ்சம் கம்மியானதும் ரோடை கிராஸ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாதியில் ரோட் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவங்கள இடிக்கிறா போல் ஒரு பைக் வேகமாக வருது. பைக்காரன் ஹாரன் அடிக்காமல் தள்ளி போமான்னு கத்திக்கிட்டே வந்து ஜஸ்ட்டு செகண்டில் பார்வதி இடிக்க வந்த மாதிரி பக்கத்தில் வந்து பிரேக் போடுறான். பார்வதிக்கு எதுவும் புரியலை. பக்கத்தில் கையை நீட்டி பார்க்குறான். பைக் ஹேண்டில் கையில் தட்டுப்படுது. பைக்காரன், என்னம்மா கண்ணு தெரியலையா, வீட்டில் இருக்க வேண்டியதானே, ஏம்மா வெளியே வந்து எங்கள் உயிரை வாங்குற. பார்வதிக்கு கஷ்டமாக போச்சு, கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஏன்னு ஒரு சத்தம். பைக்காரன் பைக்கில் உட்காந்துருக்கான். எட்டி பார்வதிக்கு பின்னாடி பார்க்குறான். அங்கே ஆதி அவனை முறைச்சிக்கிட்டு நிற்கிறாரு. ஆதி, உனக்கு கண்ணு தெரியும்ல, ஒரு பொண்ணு ரோடு கிராஸ் பண்ணுறான்னா பைக்கை ஸ்லோ பண்ண மாட்டியா, ஆ பேசும்போது வார்த்தையை பார்த்து பேசணும், போன்னு தலையிலே தட்டுறாரு. பார்வதி கையை பிடிச்சி ரோட்டுக்கு அந்த பக்கம் கூட்டிக்கிட்டு போகிறாரு. ரோடை கிராஸ் பண்ணதும் தான் பார்வதி கை பயத்தில் நடுங்கிறத சென்ஸ் பண்ணி டக்குன்னு விடுறாரு. ஆதி ஃபஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் ஐ எம் சாரி, பர்மிஷன் இல்லாமல் உங்கள் கையை பிடிச்சிட்டேன். ஆனால் இன்னும் பார்வதி முகத்தில் பயம் தெரியுது. தலையை மட்டும் ஆற்றா. ஆதிக்கு மேற்கொண்டு அந்த ஐடி கார்டை பற்றி எதுவும் பேச மனசு வரலை. ஆதி எப்படி போவீங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் பார்வதி கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு அவங்க கிட்ட ஸ்கூட்டியில் வந்து நிற்கிறான். சாரி சாரி பார்வதி, லேட் ஆகிடுச்சு, ஐ எம் சாரி பார்வதி. அந்த குரல் கேட்டதும் வேகமாக கையை வச்சு தேடி போய் அந்த பொண்ணு கையை பிடிச்சிக்கிறா. ஆதி, நீங்கள் இவங்க ஃப்ரெண்டா? ஆ ஆமாம் சார், நீங்கள் ரோடை கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ், கவனிச்சிக்கிட்டு தான் வந்தேன். தேங்க்யூ சார் அண்ட் ஐ எம் தேஜு. ஆதி ஸ்மைல்ஸ். இட்ஸ் ஓகே, டேக் கேர் ஆஃப் ஹியர். தேஜ், பார்வதி உட்காருன்னு தேஜ் அவர் ஸ்டிக்கை வாங்கி அன்ஃபோல்ட் பண்ணுறாங்க. ஆதி பார்வதி கையை பிடிச்சி உட்கார வச்சு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸ்கூட்டி கிளம்புது. ஆதி மனதில், இவங்க சின்ன விஷயத்துக்கு இப்படி பயப்படுறாங்கன்னா அப்போ பீச்சில் ஐடி கார்டு தற்செயலாக தான் மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு அந்த ஐடி கார்டை எடுத்து பார்க்குறாரு. மொபைல் நம்பர் அதில் இருக்குது. யோசனையோட பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு பஸ் வருது, கிளம்புறாரு. To be continued. Thanks for watching. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க் யூ.